ஹாய் மிஸ்டர் சினிமா வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள 6 படங்களோட ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகையாக இருக்கவங்க நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கிறாங்க. நயன்தாராவோட நடிப்பில் 2019 வருஷம் விஸ்வாசம், ஐரா, மிஸ்டர் லோக்கல், கொலையுதிர் காலம், லவ் ஆக்ஷன் ட்ராமா, சைரா, நரசிம்மரெட்டி, பிகில் அப்படின்னு வரிசையாக படங்கள் வெளியாகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டும் நயன்தாராவுக்கு 7 படம் ரிலீஸ் ஆச்சு. 7 படமுமே வேறு லெவல் ஹிட் ஆச்சு. அண்டு அதே மாதிரி போன வருஷம் வந்து தர்பார் படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து கொரோனானால் லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கடுத்து ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் குத்தியம்மன் அப்படின்ற படம் வந்து ஹாட்ஸ்டாரில் வெளியாகி ரசிகர்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுச்சு. அந்த நயன்தாரா நடிப்பில் கிட்டத்தட்ட 6 படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. அதில் முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெற்றிக்கண் வந்து நயன்தாராவோட நடிப்பில் வெளியாக போகிற முதல் படம். அது மட்டும் இல்லாமல் வரிசையாக அந்த 6 படத்தோட நேம்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து அந்த ஒவ்வொரு படத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம், அந்த படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில் நயன்தாரா நடித்து வெளியாக உள்ள திரைப்படங்கள் நெற்றிக்கண், நிழல், அண்ணாத்த, கேஆர்கே, பட்டு, காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்னு 6 படம் வந்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அண்டு இந்த வருஷம் ஷோராக இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அந்த வகையில் நெற்றிக்கண் அப்படின்ற படத்தை வந்து மிலாந்தா ராவ் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்காரு. நம்ம விக்னேஷ் சிவன் அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தயாரிப்பில் தான் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. நயன்தாரா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்ணாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணுவாங்க எல்லா கேரக்டருமே. அண்டு இவங்க கண்ணு தெரியாமல் நடிக்கிறது வந்து எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த படத்துக்கு வந்து கிறிஷ் அவங்க வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் விரைவில் வந்து இந்த படம் வந்து திரையரங்கில் வெளியாக போகுது. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிழல் அப்படின்ற படத்தை வந்து அறிமுக இயக்குனர் அன்பு என் பட்டாதிரி அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நயன்தாரா மற்றும் குஞ்சாக்கோ புவன் அப்படின்றவரோட நடிப்பில் உருவாகியுள்ள மலையாள படம். இது வந்து தமிழ் படம் கிடையாது, மலையாள படம். அண்டு இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. அண்டு இந்த படம் வந்து ரிலீஸுக்கு காத்துட்ருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், அண்ணாத்த. இயக்குனர் சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பல மாஸ் பிரபலங்கள் இணைந்து நடிச்சிருக்க படம் தான் அண்ணாத்த. ஆனால் ரஜினியோட உடல்நிலை காரணமாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கப்பே பாதியிலேயே ஷூட்டிங்கை நிறுத்திட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து 2 மாதத்துக்கு பிறகு வந்து இந்த படம் வந்து இப்போது கரண்ட்டாக ஷூட்டு வந்து தொடங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் உள்ள எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து ஜெகபதி பாபு அப்படின்றவர் வந்து நடிச்சிட்ருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைரவா படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார்ல, அவர் தாங்க ஜெகபதி பாபு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த ஷெடியூலில் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்காரு சென்னையில். அண்டு இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாமே வேகமாக முடித்து தீபாவளி அன்று இந்த படம் வந்து ரிலீஸுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக தீபாவளி நவம்பர் 4 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காத்து வாக்கில் 2 காதல். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விக்னேஷ் சிவன். ஸோ ஆல்ரெடி இவங்களோட காம்பினேஷனில் விக்னேஷ் சிவன் அண்டு நயன்தாரா, விஜய் சேதுபதி, அவங்க காம்பினேஷனில் நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ரிலீஸ் ஆகி வேறு லெவல் ஹிட் ஆச்சு. அந்த டீம் தான் இப்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்ற படத்தில் வந்து விஜய் சேதுபதி, சமந்தா மற்றும் நயன்தாரா அப்படின்னு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட அப்டேட்டும் நம்ம சேனலில் வரப்போகுது. அண்டு இந்த படமும் இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள் தவிர வந்து கேஆர்கே அப்புறம் பட்டு அப்படின்ற ரெண்டு படங்களில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இப்போ வரைக்கும் வெளியே வரலை. ஸோ அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் வர்றப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க நயன்தாரா நடித்து அடுத்து வெளியாகக்கூடிய 6 படங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக 6 படம் வந்து நயன்தாராவுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க வந்து விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கல்யாண வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கண்டென்ட்டை முடிக்கிறோம். வேறு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தன், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் மிஸ்டர் சினிமா டீம். தேங்க்யூ ஸோ மச்.